ஏற்றுமதி துறையில் தமிழகம் உலக அரங்கில் முதல் இடத்தில் வருவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அம்ருத் மகோஸ்தவ் எனும் 75வது சுதந்திர தின ஆண்டை முன்னிட்டு மத்திய வர்த்தகத்துறை சார்பில் இன்று சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் நரேந்திரமோடியின் சீரிய முயற்சியால் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை வலுவான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களையும் ஏற்றுமதி மையமாக மாற்றுவதன் மூலம் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள 400 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதி இலக்கை எட்ட முடியும் என்றும் கூறினார். Marine products are largest component of agricultural exports of India, constituting about 17 to 18% of agricultural exports. To make it more vibrant, the Government of India launched the Pradhan Mantri Matsya Sampada Yojana at an estimated investment of 20,000 crores under Atmanirbhar Bharat, Swayasarbu Bharatam. The scheme envisages enhancing fishery export to 1 lakh crores by 24-25 from 46,000 crores. ஏற்றுமதியை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதோடு வேலைவாய்ப்பையும் அதிக அளவில் ஏற்படுத்த முடியும் என்று அமைச்சர் கூறினார். இந்த விழாவில் வெளிநாட்டு வர்த்தகத்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் எம் கே சண்முக சுந்தரம், இணை இயக்குநர் இனிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.